ஹாய், ஹலோ. என் பேர் சதீஷ். நான் வந்து பெரம்பூரில் மிஸ்ட்ரி டேட்டர் ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2018 வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். சாஃப்ட்வேர் கம்பெனினா இந்த ஃபோனில் இந்த மேப்பெல்லாம் பார்க்குறீங்கள, அந்த மேப்பெல்லாம் சேட்டலைட் இமேஜை வச்சு டிஜிட்டல் வைஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ ஜாபெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போக முடியாது. ரெண்டாவது, ஃப்யூச்சரில் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்தது. அதனால் நான் பார்த்துட்டு இருந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன், சென்னைக்கு வந்தேன். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அந்த பாண்டிங் சொல்லுவாங்க, பாண்டிங்னா என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. ப்ரோலாம், லோகு ப்ரோலாம் வேற லெவல். பயங்கரமாக பேசுவார், பயங்கரமாக சொல்லுவார். ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, டேட்டூவில் மைண்ட் விட்டு அந்த டேட்டூ இங்க் எதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க முத கொண்டு வந்து சொல்லுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு ட்ரெயினருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி சொல்கிறது, அந்த கேப்பே கிடையாது. சொந்த அந்த மாதிரி தான் இருப்பாங்க, நல்லா க்ளோஸாக இது பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ டாட்டூ கிளாஸ் வந்து ரெகுலராக என்னால் வர முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் டியூரேஷன்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேக் யூர் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால்தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டாட்டூ பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் எனக்கு சுத்தமாக ட்ராயிங் வந்து தெரியாது. ட்ராயிங் தெரியும், பட் நான் வரைகிறதெல்லாம் இந்த அனிமி சம்மந்தப்பட்டதில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற என்னால் போர்ட்ரேட் வரைய முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கு ரியலிசம்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் எனக்கே இருந்தது. நான் 2019 டாட்டூ கற்றுக்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன் இன்னொரு இடத்துல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டாட்டூனா இவ்வளோதான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் போடணும்னு வச்சேங்களேன், லெட்டர் போட்டாலே பெரிய ஆள், சின்னதாக ஒரு டிசைன் போட்டாலே என் அம்மா தான் கேத்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் டாட்டூ வந்து வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசு. அது நம்மளாலேயும் பண்ண முடியுன்ற ஒரு அந்த ஒரு உணர்வு வந்து இங்கே வந்து தான் கிடச்சிது. இப்போ என்னால் பெரிய பெரிய டாட்டூலாம் பண்ண முடியும், பெரிய டாட்டூ பண்ண முடியும், பேண்ட் டாட்டூ பண்ணுவேன், போர்ட்ரைட் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு கற்பனையாக இருந்தது, சாத்தியப்படுத்தினது தந்திரா டாட்டூ தான். ஸோ தேங்க்ஸ் டு லோகு ப்ரோ, லீலா சிஸ்டர், அரவிந்த் ப்ரோ. தேங்க்யூ டு ஆல்.